எனது அன்பார்ந்த உலகத் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் வணக்கம் வணக்கம். நான் உங்கள் நந்தினி. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது விஸ்டம் அப்டேட்ஸ் தமிழ். இப்போ பார்க்குற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டு இருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற அப்டேட்ஸ் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரை பாருங்க. புதிய செய்திகள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. வாங்க இப்ப நம்ம வீடியோவை பார்க்கலாம். இப்ப நாம பார்க்க போறது கொரோனா, த ரியல் பவர் ரேஞ்சர்ஸ் அரவுண்ட் அஸ். சீனாவின் வூஹான் நகரத்தில் தான் முதன் முதலில் கொரோனா வைரஸ் தாக்கியது. கொரோனா வைரஸ் டிசீஸ் 19 என்பதன் சுருக்கமே கோவிட் 19. கோவிட் என்றால் புதிய என்று பொருள். கொரோனா வைரஸ் குடும்பம் கொஞ்சம் பெரியதுதான். அந்த குடும்பத்தில் உருவான மார்ஸ், சார்ஸ் ஆகிய வைரஸ்கள் இரண்டும் ஏற்கனவே நம்மை அச்சுறுத்திவிட்டு அடங்கியவைதான். தற்போதைய கோவிட் 19 அதிக வீரியமுள்ள வைரஸாக உருவெடுத்து உலகம் முழுவதும் பரவி பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதனை கட்டுப்படுத்த ஐநா பொது சபையில் ஒரு மனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இதற்கு இந்தியா உள்ளிட்ட 188 உறுப்பு நாடுகளும் சம்மதித்துள்ளன. நம் நாட்டிலும் இது குறித்து பல்வேறு விதமான பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது என்பதை நாம் அனைவரும் அறிவோம். 90s கிட்ஸ்களுக்கிடையே மிகவும் பிரபலமான சூப்பர் ஹீரோ டெலிவிஷன் சீரியஸ் பவர் ரேஞ்சர்ஸ். இதில் வரும் ஒவ்வொரு ரேஞ்சர்ஸும் தம் உயிரை துச்சமாக கருதி டீமாக மக்களுக்கு ஆபத்து ஏற்படும் போதெல்லாம் உடனே வந்து காப்பாற்றுவார்கள். இந்த பவர் ரேஞ்சர்ஸின் செயல்பாடுகள் அனைத்தும் அன்றைய குழந்தைகள் மிகவும் விரும்பி பார்த்து ரசிக்க வைத்தது. 90s கிட்ஸ் ஒவ்வொருவரும் தங்களின் மனம் கவர்ந்த சூப்பர் ஹீரோக்களாக பவர் ரேஞ்சர்ஸை நினைத்தனர், பார்த்து மகிழ்ந்தனர். சந்திரனுக்கும் செவ்வாய்க்கும் விண்கலம் அனுப்பிய நாம் இன்று நம் கண்ணுக்கு தெரியாத வைரஸுக்கு எதிராக அச்சப்பட்டு கொண்டிருக்கிறோம். உலகம் முழுவதும் பல இடங்களில் ஊரடங்கு அறிவித்த நிலையிலும் ஓய்வின்றி சேவையாற்றி வரும் நம்மிடையே வாழும் மருத்துவர்கள், செவிலியர்கள், பல நோய்களுக்கு மருந்து கண்டுபிடிக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ள ஆராய்ச்சியாளர்கள், சுகாதார பணியாளர்கள், தூய்மை பணியாளர்கள், பாதுகாப்பு பணியில் ஈடுபடும் போலீசார், தீயணைப்பு துறையினர் மற்றும் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த ஊழியர்கள் கொரோனா ஒழிப்பு பணியில் தங்களை முழுமையான அர்ப்பணிப்பு உணர்வுடன் ஈடுபட்டுள்ளனர். இது தவிர அன்றாட பணிகளையும் அவர்கள் செய்து வருகிறார்கள். இவர்களின் பணி மதிப்பு மிகுந்தது, பாராட்டப்பட வேண்டியது. ஊரடங்கிலும் இவர்கள் அடங்க மறுத்து சேவையாற்றி வருகிறார்கள். கண்ணுக்கு தெரியாத கொரோனா வைரஸை எதிர்த்து அவர்கள் யுத்த களத்தில் போரிட்டு வருகிறார்கள். தன்னலம் கருதாத அவர்களுடைய சேவை பொது நலனை மட்டுமே குறிக்கோளாக கொண்டிருக்கிறது. களத்தில் பணியில் ஈடுபடும் இவர்களே கொரோனா எதிர்ப்பு போரில் நிஜமான பவர் ரேஞ்சர்ஸ். இவர்களுடைய சேவைக்கு அரசு வேண்டுகோளின்படி பொதுமக்கள், வியாபாரிகள் உள்பட அனைத்து தரப்பினரும் முழுமையான ஒத்துழைப்பை ஒவ்வொருவரும் கொடுக்க வேண்டும் என்பதில் உறுதி கொள்வோம். அனைத்து தரப்பினரும் முழுமையான ஒத்துழைப்பு கொடுத்தால்தான் கொரோனா போரில் வெற்றி பெற முடியும். இந்த வெற்றியை தீர்மானிப்பதில் பொதுமக்களுக்கு அதிக பங்கு உண்டு. எனவே இதனை உணர்ந்து பொதுமக்கள் செயல்பட வேண்டும். தங்களின் உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத நிலையில் தங்களின் குடும்ப உறுப்பினர்களிடம் இருந்து விலகி ஊரடங்கிலும் ஓய்வில்லாமல் சேவையாற்றும் நம்முடைய நிஜமான பவர் ரேஞ்சர்ஸ் இவர்கள்தான். நம்முடைய சூப்பர் ஹீரோக்களும் இவர்கள்தான். இவர்களின் உடல் நலமும் பணியும் வாழ்க்கையும் சிறக்க வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவிப்போம். தலை வணங்குவோம். உலக அளவில் ஏற்படும் இழப்புகளை செய்தித்தாள்களிலும் தொலைக்காட்சியிலும் நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். நாம் அச்சப்பட தேவையில்லை. உலக அளவில் கொரோனாவை ஒழிக்க போர்க்கால அடிப்படையில் பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து வருகின்றன. நமது அரசும் செயல்பட்டு வருகிறது. நாம் மதம், ஜாதி, இனம், வர்க்கம் போன்ற வேற்றுமைகளை புறந்தள்ளிவிட்டு கொடூரமான உயிர்கொல்லி தொற்றை தோற்கடிக்க வேண்டும் என்ற பொது நோக்கத்துக்காக இந்தியர்களை ஒரே மக்களாக ஒன்றிணைக்கும் வாய்ப்பை இந்தியாவுக்கு கொரோனா வைரஸ் கொடுத்திருக்கிறது. நம் தேசப்பிதா காந்தி விட்டு சென்ற அன்பு, நேசம், இரக்கம், சுய தியாகம் போன்றவைதான் இந்த போராட்டத்தின் மையக்கருத்தாக உள்ளது. நாம் ஒன்றிணைந்து இந்த போராட்டத்தில் வெற்றி அடைவோம். நமது ஒற்றுமையை உலகம் அறிய செய்வோம். கொரோனாவை வெல்வோம். உங்களின் ஆதரவை என்றும் எதிர்பார்க்கும் உங்கள் விஸ்டம் அப்டேட்ஸ் தமிழ் சேனல். பார்த்திடு, தெளிந்திடு, விழித்திடு, செயல்படு. இந்த வீடியோ பற்றி உங்களின் கருத்தை கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிட்டு இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் பிடிச்சிட்டு இருந்தா மறக்காம நம்ம விஸ்டம் அப்டேட்ஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. நன்றி. மீண்டும் புதிய பதிவில் சந்திப்பது உங்கள் நந்தினி.